அனைவருக்கு வணக்கம். திருநெல்வேலி ஜோதிடர் சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனலை தெரிக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பேருக்கு நான் பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன். ஸோ என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோஸில் பார்த்து அந்தந்த பேருக்குடையவங்க உங்கள் பேருக்கு நான் பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க. குறிப்பாக அந்த ஈஸ்வர மூர்த்தி அப்படிங்கிற பேருடையவங்க உங்கள் குடும்பத்திலேயே சொந்தக்காரங்களே நட்போட்டாரத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ லிங்கை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். நிறைய நண்பர்கள் ஜோதிடத்தின் மேல் பற்றுக்கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிடம் படிச்சுமே ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் சொல்ல திணறக்கூடிய ஜோதிட நண்பர்களுக்கும், ஏற்கனவே ஜோதிட தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதிட நண்பர்களுக்கும் இந்த ஜோதிட பிரியார புத்தகங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் தைரியமோ துல்லியமோ பலன் சொல்ல உதவும். இந்த ஜோதிட பிரியார புத்தகங்கள் லிஸ்ட்டை பிறப்பறவங்க ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகக்கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட் ஈடு விளக்குங்க தரேன். பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிக்கலாம். அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் ஜாதகம் பார்க்க, ஜாதகம் எழுத, பிறந்த குழந்தைகளுக்கு அரசு பேர் சூட்ட, திருமண பொருத்தம் துல்லியமாக பார்க்க, குல தெய்வம் அறியாதவங்க குல தெய்வம் அறிய, அஸ்ட்ரோ நியூமராலஜி அஸ்ட்ரோ நியூமாலஜி, ஜாதகமே இல்லாதவங்களுக்கும் பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்கள் நினைக்கலாம். குறைந்த குருதட்சணையில் தரமான ஆலோசனை வழங்கப்படும். நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க, ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன். சரிங்க, இன்னைக்கு பதிவுக்குள்ள போவோம். ஈஸ்வரமூர்த்தி என்ற பெயருக்கான 50 வகையான நேமாலஜி பலன்களை பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, ஆன்மீக நாட்டம் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும். ரெண்டாவது பாயிண்ட்டு, சிவபக்தராக இருப்பீங்க. மூணாவது பாயிண்ட்டு, பிடிவாத குணம் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்குங்க. நாலாவது பாயிண்ட்டு, சுமை தாங்கி போல சின்ன வயசுலேயே குடும்ப சுமைகளை சுமக்கக்கூடிய பாரங்கள் வந்துடும். ஆறாவது பாயிண்ட்டு, பேச்சு வாக்குக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. ஏழாவது பாயிண்ட்டு, எல்லோரும் உங்கள் பேச்சை தான் கேட்கணும் அப்படிங்கிறத ரொம்ப எதிர்பார்ப்பீங்க. எட்டாவது பாயிண்ட்டு, தம்பி தங்கையுடன் கருத்து ஏற்பாடு உண்டு. ஒன்பதாவது பாயிண்ட்டு, புத்திசாலியாக இருப்பீங்க. பத்தாவது பாயிண்ட்டு, தனக்கு ஆதாயம் இல்லாத எந்த ஒரு விஷயத்தில் ஈடுபட மாட்டீங்க. பதினோராவது பாயிண்ட்டு, எப்போதுமே தன் சேஃப்டிக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பீங்க. பன்னெண்டாவது பாயிண்ட், முன்கோபியாக இருப்பீங்க, ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருப்பீங்க. பதிமூணாவது பாயிண்ட், யாருமே நம்மளை சரியாக புரிஞ்சுக்கிடையில அப்படிங்கிற ஃபீலிங் அடிக்கடி உங்களுக்கு வரும். பதினாலாவது பாயிண்ட், படிக்கிற காலத்தில் படிப்பில் தடையை சந்திச்சிருப்பீங்க. பதினஞ்சாவது பாயிண்ட், பூர்வீக தொட்டு மாறி இருப்பீங்க. பதினாறாவது பாயிண்ட், உங்கள் அம்மா வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் கௌரவம் பார்ப்பாங்க. பதினேழாவது பாயிண்ட், அப்பா வழியில் வழிபட்ட ஒரு பெண் தேவதைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்குதுங்க. பதினெட்டாவது பாயிண்ட், அப்பா குடும்பம் வந்து கோவில் கும்பாபிஷேகத்தில் முக்கிய பங்கு வச்ச குடும்பமாக இருக்கும். பத்தொன்பதாவது பாயிண்ட், பூர்வீக தொட்டு மாறி இருப்பீங்க. இருபதாவது பாயிண்ட், பூர்வீக சொத்துக்கள் அழிஞ்சிருக்கும். 21வது பாயிண்ட்டு, ஆன்மீக அமானுஷ்ய விஷயங்களில் ஆர்வம் ஈடுபாடு அதிகமாக இருக்கும். 22வது பாயிண்ட்டு, பேராசையினால் இல்லீகலான விஷயங்களில் ஈடுபடக்கூடிய சூழ்நிலைகள்லாம் வரும். ரொம்ப கவனமாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும். 23வது பாயிண்ட், யார்ட்டே பணம் கொடுத்து ஏமாந்துருவீங்க, கவனமாக இருக்கணும். 24வது பாயிண்ட்டு, அப்பா அழகானவங்களாக இருப்பாங்க. 25வது பாயிண்ட்டு, அம்மாவுக்கு வந்து போராடக்கூடிய குணம் உண்டு. 26வது பாயிண்ட்டு, ஒரு அம்மனை விரும்பி வழிபடுவீங்க. 27வது பாயிண்ட்டு, அம்மா வழி உறவினர்களை வெறுப்பீங்க. 28வது பாயிண்ட்டு, தூக்கம் சரியாகி வராது. 29வது பாயிண்ட்டு, குடும்பத்தை பிரிஞ்சு வாழ்வீங்க, சேர்ந்து வாழ்ந்தால் நிம்மதி இருக்காது. 30வது பாயிண்ட்டு, அப்பாவுடன் கருத்து ஏற்பாடு உண்டு. 31வது பாயிண்ட்டு, இளம் வயதிலேயே அப்பாவை இழந்திருப்பீங்க, இல்லைனா 40 வயசுக்குள்ள அப்பா இழக்கூடிய அமைப்புகள் உண்டு. 32வது பாயிண்ட்டு, திருமண வாழ்க்கையில் திருப்தி இருக்காது. 33வது பாயிண்ட்டு, நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி தொழில் செஞ்சாலும் சரி அதுலேயும் திருப்தி இருக்காது. 44வது பாயிண்ட்டு, மனைவிக்கு யூட்ரஸ் பிரச்சனை உண்டு. 35வது பாயிண்ட்டு, ஜோதிடம் ஆன்மீகத்தில் உங்களுக்கு ஆர்வம் ஈடுபாடு அதிகமாக இருக்கும். 36வது பாயிண்ட்டு, ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. 37வது பாயிண்ட்டு, தாய்மாமாவுக்கு மன வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கும். 38வது பாயிண்ட்டு, நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி தொழில் செஞ்சாலும் சரி அதில் திருப்தி இருக்காது. 39வது பாயிண்ட்டு, வேலை தொழிலில் நிறைய நம்பிக்கை துரோகங்களை சந்திப்பீங்க. 40வது பாயிண்ட்டு, மனைவி பிடிவாத காரங்களாக இருப்பாங்க. 41வது பாயிண்ட்டு, வயசு வித்தியாசம் உள்ள மனைவி அமைவாங்க. 42வது பாயிண்ட்டு, அழகான மனைவி அமைவாங்க. 43வது பாயிண்ட்டு, மனைவி வந்து எமோஷனல் டைப்பாக இருப்பாங்க. 44வது பாயிண்ட்டு, மனைவி வந்து எந்த ஒரு விஷயத்திலும் திருப்தி அடையவே மாட்டாங்க. 45வது பாயிண்ட்டு, மாமியார் வந்து எமோஷனல் டைப்பாக இருப்பாங்க. 46வது பாயிண்ட்டு, உங்கள் மனைவியும் மாமியாரும் ஒரே குணத்தோடு இருப்பாங்க. 47வது பாயிண்ட்டு, மாமியாருடன் கருத்து ஏற்பாடு உண்டு. 48வது பாயிண்ட்டு, பழகினவங்களே எதிரியாயிருவாங்க, நண்பனே பகையாயிருவாங்க. 50வது பாயிண்ட்டு, உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம், முன் ஜென்மத்தில் நீங்கள் ரொம்ப வேண்டி விரும்பி வழிபட்ட தெய்வம், இந்த ஜென்மத்தை அர்பாலிக்கு நிற்கிற யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா காமாட்சி அம்மன் தாய் தாங்க. இத்துடன் ஈஸ்வரமூர்த்தி என்ற பேருக்கான 50 வகையான நேமாலஜி பலன்கள் முடிவடைகின்றன. இப்போ பேரை வச்சு ஐம்பது பலன் சொல்கிறேன் அப்படின்னா ஜாதகத்தை சின்ன அதிகமாகவும் எவ்வளோ துல்லியமாகவும் சொல்லுவேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள் நண்பர்களே. ஸோ ஒரு முறை அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு வாங்க. நன்றி நேர்களே, நன்றி, வணக்கம்.